வணக்கம் வாங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூஸியான அதே சமயத்தில் டேஸ்டான சாஃப்டான ஒரு பாதுஷா. இது நம்ம தான் செஞ்சோம்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அரை கிலோ அளவுக்கு கண்டிப்பாக இது கிடச்சிதுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 9 பீஸ் கிடச்சிது இந்த பாதுஷா எனக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு மைதாவை நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, தயிர் வந்து புளிப்பு இல்லாத தயிர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நெய் வந்து 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து சோடா மாவு, அந்த பேக்கிங் சோப்பை, பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்து இதில் சேர்ந்து வரணும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் நம்ம கை வச்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தாங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பில், ரொம்ப லூஸாக தான் போகக்கூடாது. இப்போது நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சிட்டு, இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க, 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகு நம்ம பார்த்துக்கலாம். சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அது முழுகிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் பார்த்திங்களா, அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் தான். ஒரே ஒரு கம்பி பதம், ரொம்ப அதிகமான கம்பி பதம் கிடையாது, ஒரே ஒரு கம்பி பதம் தான். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் ஃபுட் கலர், அந்த ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்தா தான் வந்து அந்த பாதுஷா வந்து நமக்கு கலராக கொஞ்சம் கிடைக்கும். அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், தொட்டு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாதுஷாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டோன்னா சிம்மிலே வச்சுருங்க, ரொம்ப இதுக்கெலாம் காயக்கூடாது. திரும்பி வந்து மாவை வந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நடுவில் 2 பக்கமும் ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி விடுங்க. எனக்கு கரெக்டாக 9 பாதுஷா வந்துச்சுங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் இப்போ இதை போட வேண்டியதுதான். எண்ணெய் வந்து காஞ்சும் காயாத மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக கிள்ளி போட்டு பாருங்கள், லைட்டாக காயும். இப்போ வந்து இதை வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க, அதுவாக தானாக மேலே எழும்பி வரும். இது வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக போட்டாலே பெருசாக உப்பிட்டு வருது கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துருச்சு பாருங்கள், நம்ம போட்ட சைஸோட அகலமாக வந்துருக்கு. இந்த டைமில் நம்ம லைட்டாக கரண்ட் வச்சு திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொறு மொறுன்னு எடுத்தீங்கன்னா அடுப்பு வந்து லோலே தான் இருக்கணும், ஹையில் வைக்க அடைங்க, தீஞ்சிடும். அப்புறம் உள்ளே வந்து வேகவே வேகாது, அதுக்காக தான். இப்போ நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி போட்டுகிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போது பாதுஷாவை நம்ம வெந்த பிறகு எடுத்து சர்க்கரை பாகில் எண்ணெயை வடிகட்டிட்டு அப்படியே சேர்க்க வேண்டியதான். பாகு வந்து சூடாக இருக்கணும். நீங்கள் ஆறி போயிட்டு போட்டிங்கன்னா அது உள்ளே இறங்காது, சூடான பாகாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து பாகு ஆறிடுச்சுன்னா ஒரு தடவை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண மட்டும்தான் தேவணும், கொதிக்க வச்சிங்கன்னா கெட்டியாக போயிடும். இப்போ இது மாதிரி நல்லா பிரட்டிட்டு எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான். சூப்பரான ஒரு பாதுஷா ரெடி. இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.